இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வுகள் இந்த மாத இறுதியில் ஆரம்பமாக உள்ள நிலையில் அந்த அமர்வில் இலங்கை குறித்த தீர்மானங்கள் மற்றும் விவாதங்கள் ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அந்த உற்றுநோக்கலை மேவும் வகையில் ஒரு புதிய அவசர அதிதீவிர நிகழ்ச்சி நிரலாக ஒரு விடயம் புகுந்திருக்கின்றது. அது மியான்மரில் ஏற்பட்ட இராணுவ புரட்சி. மியான்மரின் இராணுவ புரட்சி நிச்சயமாகவே எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வில் முக்கியமான தீர்மானங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் சில இரசாயன மாற்றங்களை உருவாக்கக்கூடும். இந்த இராணுவ புரட்சியானது நடைமுறையின் ஆட்சித் தலைவர் ஆங் சாங் சூச்சி உட்பட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை இராணுவம் கைது செய்து வீட்டுக்காவலில் வைக்கும் நிலைமையை உருவாக்கியிருக்கின்றது. இராணுவம் நாட்டின் ஆட்சியை கைப்பற்றியிருக்கின்றது. இராணுவத்தின் மூத்த தளபதியான மிங்ஆங் லாங் ஆட்சியை பொறுப்பேற்றுள்ளதாகவும் நாட்டில் ஓராண்டுக்கு அவசரகால நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மியான்மர் இராணுவம் இன்று அறிவித்துள்ளது. கடந்த வருட நவம்பரில் இடம்பெற்ற தேர்தல் மூலம் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட மியான்மர் நாடாளுமன்றம் இன்று கூட இருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த புரட்சி இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் கடந்த வாரமே இவ்வாறாக ஒரு புரட்சி இடம்பெறக்கூடும் என ஊகிக்கப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் இந்த தேர்தலை இராணுவம் ஏற்க மறுத்தமை. இன்று காலை மியான்மரின் முக்கிய தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்புகள் இடைநிறுத்தப்பட்டன. தொலைபேசிகள் மற்றும் இணைய சேவைகளும் தற்காலிகமான இடையூறுகளுக்கு ஆளாகியுள்ளன. மியான்மரின் வணிக மையமான யாங்கோனில் படையினர் நிலை கொண்டுள்ளனர். 2020 நவம்பரில் இடம்பெற்ற தேர்தலில் இராணுவ தரப்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் தோல்வியடைந்திருந்தனர். அந்த தேர்தலில் ஆங் சாங் சூச்சியின் என்எல்டி தரப்புக்கு 83% வெற்றி கிட்டியிருந்தது. ஆனால் இந்த வெற்றியை ஏற்க மறுத்த இராணுவம் தேர்தலில் மோசடி இடம்பெற்றதாக குற்றஞ்சாட்டியதுடன் தேர்தல் ஆணையகத்தின் மீதும் சில அழுத்தங்களை பிரயோகித்தது. 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் மோசடி செய்யப்பட்டதாக இராணுவம் கூறியிருந்தது. ஆனால் இது ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தல் என பரவலாக நம்பப்பட்டது. இதனால் அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையில் கடுமையான முரண்பாடுகளும் விரிசல்களும் ஏற்பட்டதை அடுத்து தற்போது அது இராணுவ புரட்சியில் முடிவடைந்துள்ளது. பர்மா என அழைக்கப்படும் மியான்மர் இராணுவத்தின் பிடியில் இருப்பது ஒரு புதிய விடயமல்ல. நீண்ட காலமாகவே அது அவ்வாறு தான் இருந்தது. சுமார் 20 வருட காலத்திற்கு ஆங் சாங் சூச்சியும் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் 2011 சில காட்சிகளும் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது. ஜனநாயக சீர்திருத்தங்களாக அங்கு சில நடைமுறைகள் வந்தன. ஓரளவு குடிசார் ஆட்சி வந்தது. ஆயினும் பின்னணியில் இராணுவத்தின் அதிகாரம் பலமாக இருந்தது. ஆங் சாங் சூச்சி நடைமுறை தலைவரானார். எனினும் கடந்த 10 வருடங்களில் 2 ஜனநாயக தேர்தல்களை தான் மியான்மர் சந்தித்தது. தற்போது அந்த நாட்டில் மீண்டும் பழையபடி வேதாளம் மரத்தில் ஏறியது என்று சொல்வார்களே, அதுபோல இராணுவ ஆட்சி வந்திருக்கின்றதா. எனினும் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை தாம் கடைபிடிக்கப் போவதாக இராணுவம் கூறினாலும் அதனை நம்பிக்கொள்பவர்கள் மிக சொற்பமானவர்கள்தான் உள்ளார்கள். எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை விடயங்களை ஊடறுக்கும் வகையில் மியான்மர் விடயம் வரப்போவதும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஏற்கனவே ரங்கைன் மாநிலத்தில் லட்சக்கணக்கான ரோஹிஞ்சா முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டதன் மூலம் இன சுத்திகரிப்பு இடம்பெற்றது. ஆயினும் இந்த குற்றங்களை மியான்மர் எதிர்கொண்ட போது ஆங் சாங் சூச்சி அதனை மறுத்ததால் ஒரு காலத்தில் சமாதான நோபல் விருது பெற்ற அவர் மீதான ஜனநாயக பிம்பம் உடைந்தது. முன்னர் தனக்கு ஆதரவாக இருந்த அனைத்துலக மனித உரிமை பங்காளிகளை சூச்சி இழந்திருந்தார். இப்போது அவர் ஆட்சி அதிகாரத்தில் பலமாக ஆதரவு வழங்கி அதே இராணுவத்தில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இப்போது இந்த நிலைமை தற்போது தீவிரமாக படையமயமாக்கலுக்குள்ளாகும் இலங்கை தீவுக்கும் பொருந்தக்கூடும். எதிர்காலத்தில் அது ஒரு படிப்பினையாக வரக்கூடும் என்கின்ற கருப்பொருள் இருக்கின்றது. இதற்கிடையே ஐநா மனித உரிமை ஆணையகம் தனது ட்விட்டர் பதிவில் இலங்கையில் இடம்பெற்ற போரின் காட்சிகளை பதிவு செய்துள்ளமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கடுமையாக சீட்டப்படுத்தியுள்ளது. இது குறித்து ஸ்ரீலங்கா வெளிவார் அமைச்சர் தினேஷ் குணவர்தனா கடுமையான கண்டனத்தை ஐநா மனித உரிமை பேரவைக்கு புதிதாக வெளிப்படுத்தியிருக்கிறார். கடந்த கால மனித உரிமை மீறல்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் கவனிக்க தவறியமை மற்றும் மனித உரிமை மீறல்கள் மீண்டும் மீண்டும் நிகழும் அபாயத்தை நீட்சிப்படுத்துவதை ஆதாரப்படுத்தும் வகையில் ஐநா ஒரு அறிக்கையிடலை செய்திருந்தது ட்விட்டர் வழியாக. இந்த அறிக்கையிடலில்தான் சில காட்சிகள், அதாவது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் மீது, அதாவது தமிழ் மக்கள் மீதான இராணுவ நடவடிக்கையில் இராணுவம் பயன்படுத்திய சில காட்சிகளை ஐநா வெளியிட்டது. இது இப்போது ஸ்ரீலங்காவை சீற்றப்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் மியான்மர் நிலைமை அமெரிக்காவில் ஜோ பைடன் நிர்வாகத்துக்குரிய முதலாவது தென்கிழக்காசிய சோதனையாகவும் மாறியிருக்கின்றது. இராணுவத்தின் சதித்திட்டத்தை அமெரிக்கா கண்டித்துள்ளது. தேர்தல்களின் முடிவை இராணுவம் ஏற்க வேண்டும், வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என அமெரிக்காவின் புதிய இராஜாங்க செயலாளர் அன்டோனி ஃபிளிங்டன் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அடுத்ததாக நாம் கொரோனா மற்றும் ஐரோப்பிய நிலவரங்களை பார்க்கலாம்.
பிரான்சில் நேற்று முதல் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியிலிருந்து வரும் அத்தியாவசிய நோக்கத்துக்குரிய பயணிகளை தவிர்ந்த ஏனைய அனைத்து பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் மீதான சோதனைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியா தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லை என்பதால் அத்தியாவசிய நோக்கங்களுக்குரிய பயணிகளை தவிர்ந்த ஏனையவர்கள் பிரான்சிற்குள் நுழைய முடியாது. எனினும் சரக்கு போக்குவரத்தில் ஈடுபடும் சாரதிகளுக்கு மட்டும் இந்த நடைமுறையில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் எல்லைகளை கடக்க முடியும். பிரான்சில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20,000 தொற்றுக்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் 24 மணி நேரத்தில் 195 கொரோனா மரணங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளமை ஓரளவு ஆசுவாசத்தை உருவாக்கியுள்ளது. ஆயினும் தொற்றாளர்கள் மருத்துவமனையில் பெருகி வருகின்றார்கள். பிரான்சில் தடுப்பூசி ஏற்றும் திட்டங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியும் கடந்த சனிக்கிழமை முதல் பிரித்தானியா, அயர்லாந்து, பிரேசில், போர்த்துக்கல் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு இந்த மாதம் 17ஆம் தேதி வரை தனது எல்லைகளை மூடியிருக்கின்றது. கொரோனா தடுப்பூசி விநியோகத்தில் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா நிறுவனத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய அழுத்தங்களுக்கு தற்போது பலன் கிட்டியுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கிடையில், அதாவது அடுத்த மாதத்திற்கிடையில், மேலதிகமாக 90 லட்சம் தடுப்பூசிகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வழங்க தற்போது அஸ்ட்ராசெனிகா ஒப்புக்கொண்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளுக்கு பயன்படும் மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கப் போவதாக ஒன்றியம் எச்சரித்த நிலைமை கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கடுமையான முரண்பாடுகளை தோற்றுவித்த நிலையில் தற்போது அஸ்ட்ராசெனிகா இந்த உறுதிமொழியை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கியுள்ளது. அடுத்ததாக, இறுதியாக, சீன மற்றும் ரஷ்ய தடுப்பூசிகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் தனது எல்லைகளை திறக்க உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் மற்றும் சீனாவின் சினோஃபார்ம் தடுப்பூசிகளை பயன்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என ஜெர்மனியின் சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறார். தடுப்பூசி பற்றாக்குறையை சமாளிக்கும் வழிவகைகளை ஆராய்வதற்காக ஜெர்மன் சான்சலர் அங்கலா மெர்க்கல் இன்று ஒரு மாநாட்டை நடத்த உள்ள பின்னணியில் இந்த செய்தி வந்திருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.